விவசாயத்தில் இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கட் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோஸ் எதுக்காக எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்ன ஒரு சிறு தொழில் தொடங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்து ஹேச்சிங் எக்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஹேச்சிங் எக் வந்து இன்குபேட்டரில் லோட் பண்ணி சிக்கா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கமிங் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த ஒரு சிறு தொழிலை வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எல்லாருமே ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ அவங்கள வந்து மீட் பண்ணுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் சொல்றீங்களா? விவசாயத்தில் இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹேமா. நான் வந்து அம்பத்தூர் ராக்கி தேக்க பேக் சைடில் இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இயர்ஸ் ஆகுது. நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஹேச்சிங் எக் வாங்கி சிக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, அந்த ஆர்வமும் உங்களுக்கு எப்படி வந்தது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கோழி ஆடு ஒரு ஒருங்கிணைந்து பண்ணையாக வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் சிட்டி சைடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷனே கிடைக்கல. அதனால நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்க்கும்போது இன்குபேட்டரை வச்சு சிக்ஸை ஹேட்ச் பண்ணி சேல் பண்ணுறதை நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலயமா அவங்க ஃபார்மில் ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வாங்கி அதுலேருந்து அவங்ககிட்டயே ஒரு ஹேட்சிங் ஒரு 70 ஹேட்சிங் எக்ஸ் வாங்கி அதை நான் வந்து ஹேட்ச் பண்ணி சிக்ஸ் எடுத்தேன். எதுவும் நான் வச்சுக்கல. அதை வந்து நான் எல்லாருக்குமே சேல் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு 10-15 கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஹேட்ச் பண்ணேன். ஹேட்ச் பண்ண எக்ஸ் சிக்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, நிறைய யூடியூப் சேனல அப்படியே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ பார்க்கும் போது தான் உங்களோட இன்டர்வியூ வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன். உங்க ஃபார்ம் கூட எங்க ஏரியா கிட்ட, அதாவது அம்பத்தூர்லயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால உங்க நேர்ல வந்து பார்த்தோம். நீங்க வந்து கடக்நாத்தும் கைராளி கோழிங்களும் ஹேச்சிங் எக்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நாங்கள் உங்ககிட்ட ஒரு 90 ஹேச்சிங் எக்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். அப்போ நீங்க வந்து எங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கி அதில் அந்த 90 எக்ஸை லோட் பண்ணி அதுலேருந்தும் ஹேட்ச் பண்ணி சிக்ஸ் எடுத்து நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஒரு நல்ல இன்கம் பார்த்தேன். ஸோ நிறைய இதனாலே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல ஃபர்தராக நாங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் ஹேட்ச் பண்ணுற சிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்பயே உடனுக்குடனே சேல்ஸ் ஆயிடுதுங்களா? கண்டிப்பா. எனக்கு வந்து ஹேட்ச் பண்ற சிக்ஸ் வந்து அப்பவே அக்கம் பக்கம்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே சிக்ஸ் இன்னைக்கு பொறிஞ்சதுன்னா நாளைக்கே ஒன் டே சிக்காவும் எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு 10 டேஸ் சிக்கா எடுத்துக்கிறாங்க. சில பேர் 1 மந்த் சிக்காவும் எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆவடியில வாங்கினீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க எத்தனை இன்குபேட்டர் வச்சிருக்கீங்க? என்னென்ன டைப் இன்குபேட்டர் வச்சுக்கிறீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? நான் வந்து ஒரு 5 இன்குபேட்டர் வச்சிருக்கேன். ஒரு ஆட்டோமேட்டிக், 4 செமி ஆட்டோமேட்டிக், 2 வந்து உங்ககிட்ட வாங்கினது, 2 வந்து நீங்கள் எனக்கு செய்ய சொல்லி கொடுத்து அதை நானே உட்காந்து என்னோட கையால் செஞ்சு உங்கள் ஹெல்ப்போட நான் ஒரு 2 இன்குபேட்டர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்டுகெதர் நமக்கு எனக்கிட்ட ஒரு 5 ஆட்டோமேட்டிக் 5 இன்குபேட்டர் இருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கும் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கும் உள்ள காஸ்ட் வைஸ் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கும் செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து காஸ்ட் அதிகம், எக் லோட் பண்ற கெபாசிட்டியும் ரொம்ப கம்மி. எப்படி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் நான் வாங்கும் போது 8500 கொடுத்து வாங்கினேன். அதுல வந்து 70% எக் தான் லோட் பண்ண முடிஞ்சது. செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது 1500 ரூபீஸ் தான் ஆச்சு. ஆனா அதுல வந்து நான் 100 எக்ஸ் லோட் பண்ண ஆரம்பிச்சேன். செமி ஆட்டோமேட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே 70% எக்ஸ் தான் போறியுது. ஸோ எனக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தா செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் ரொம்ப பெஸ்ட். நம்ம நிறைய எக்ஸ் லோட் பண்ணலாம், நிறைய ஹேச்சிங் எக்ஸ் சிக்ஸும் வெளில எடுக்கலாம். ஓகே மேடம். நீங்க வந்து இப்போ ஹேச்சிங் எக் வந்து வெளியே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து ஹேச்சிங் பண்ணி சிக்ஸ் தரீங்க, என்னென்ன டைப் எக் எல்லாம் கலெக்ட் பண்ணி லோட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் பாத்தீங்கன்னா சிறுவடை எக்ஸ் கலெக்ட் பண்றேன், கைராளி, கடக்நாத், பெக்கின் பாத்து, கூஸ் பாத் எக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே மேம். ஓகே. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு உணவு தேவைக்காக நாட்டுக்கோழி வீட்டுக்குள்ளேயே அவங்கவுங்க வளர்த்துக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வாத்து வரைட்டின்னு சொன்னீங்க, வாத்து வரைட்டி உங்ககிட்ட நல்லா மூவ்மெண்ட் இருக்குதுங்களா? கண்டிப்பா. இப்போ எல்லா மக்களும் வந்து வாத்துலயும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் இப்போ எல்லா மக்களுமே ஆர்கானிக் பக்கம் தான் திரும்புறாங்க.
நாட்டுக்கோழிக்கும் சரி நாட்டு வாத்துக்கும் சரி செக்கன் வாத்துக்கும் சரி அழகுக்காகவும் வளர்க்குறாங்க, சில பேர் இறைச்சிக்காகவும் வளர்த்து இது பண்றாங்க. ஸோ வாத்துக்கும் நல்ல டிமாண்ட்ல தான் இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாத்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்சா தான் நான் பொறிச்சு எடுக்க போறேன். ஸோ எனக்கு நல்ல எக்ஸ் நல்ல எக்ஸும் கிடைச்சிருக்கு, நல்ல கருவும் கூடியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் வாத்து எடுக்க போறேன். ஓகே மேடம், இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து காலையில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரு இன்குபேட்டர் வந்து ஆச்சிங் ஆச்சு எம்டியாக இருக்குதுன்னு கேட்டீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 90 எக்கு வந்து ஆச்சிங் எக்கு உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அது எப்படி நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்ட்டு நம்ம நேர்களுக்கு நீங்கள் இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட வாங்கின மார்னிங் வாங்கின ஹேச்சிங் எக்ஸ். இதை வந்து நான் என்கிட்ட எம்டியாக இருக்க இன்குபேட்டர் இதுதான். இப்போ இதுல நான் இப்ப லோட் பண்ண போறேன். எப்பவுமே இன்குபேட்டர்ல லோட் பண்ணும் போது கீழே வந்து ஒரு காட்டன் துணி போட்டுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு மேலதான் நான் இப்ப வந்து எக்ஸ லோட் பண்ண போறேன். இப்ப எப்படி லோட் பண்றதுன்னு பாக்கலாம். இது எப்படி வேணா லோட் பண்ணிக்கலாம், லைனா தான் லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணா நம்ம லோட் பண்ணிக்கலாம், லைனா அடுக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. இப்ப நீங்க கொடுத்த 90 எக்ஸ் நான் இந்த இன்குபேட்டர்ல லோட் பண்றேன். இதுல வந்து 100 எக்ஸ் லோட் பண்ணலாம், ஆனா எனக்கு இப்போ 90 எக்ஸ் தான் கிடைச்சது. ஏன்னா ரொட்டேஷனுக்கு கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும், நீங்க 90 எக்ஸ் கொஞ்சம் கம்மியா லோட் பண்ணலாம். திருப்பும் போது உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகுமே, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வந்து ஒரு ஒரேக்கா திருப்பி வைப்பாங்க, பட் நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து கேஷுவலா ஜென்டலா நான் இந்த மாதிரி கையில இப்படியே ரொட்டேட் பண்ணிடுவேன். இதோ இந்த மாதிரி ஜென்டலா நான் எல்லா எக்ஸ் மேலயும் என் கை படுற மாதிரி நானே ஒரு ஜென்டலா ரொட்டேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலே போதும், காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி காலையில மத்தியானம் நைட்டு ஒரு 3 தடவை நான் ரொட்டேட் பண்றேன். இந்த மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும் போதே நல்ல ஹேச்சிங் ரிசல்ட் இருக்கு. நான் யூசுவலா இப்படிதான் ரொட்டேட் பண்றது. இது மாதிரி ரொட்டேட் பண்ணும் போது என்ன டேமேஜ் எதுனா வருதுங்களா லேட்டா? அதை பத்தி எந்த டேமேஜும் வராது. நீங்க ஜென்டலா பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸா பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த முட்டை உடைஞ்சு அந்த டேமேஜ் வரும். ரொம்ப ஜென்டலா லைட்டா ரொம்ப சாஃப்டா நீங்க எல்லா முட்டையும் ரொட்டேட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலே போதும், நீங்க ஒன்னொன்னா திருப்பணும்லாம் அவசியம் இல்ல. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்குபேட்டருக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் ஆகுது, அதுக்கு மேல டைம் எடுத்துக்கிறது இல்ல. இப்போ இன்குபேட்டர்ல லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆனும் பண்ணியாச்சு. இந்த ஒரு சிறு தொழில் வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் தாராளமா எடுத்து பண்ணலாம். இதுல செலவன பெருசா இருக்காது. செலவன் பாத்தீங்கன்னா ஹேச்சிங் எக்ஸ் வாங்குறது அப்புறம் வந்து இன்குபேட்டர் வாங்குறது தான் உங்க செலவா இருக்கும். இந்த இதுல வந்து கரண்ட் பில்லு அவ்வளவா ஆகாது. ஸோ இதை நீங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் தாராளமா எடுத்து பண்ணலாம். வாங்க வெங்கட், இதுதான் நான் உங்ககிட்ட வாங்கின ஃபர்ஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இது உள்ள இப்போ சிக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இது உள்ள இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைராளி சிக்ஸ் தான். இப்படி ஒவ்வொண்ணா பொரிய பொரிய நம்ம வந்து இந்த முட்டை ஓடுகளை வந்து இதில இருந்து எடுத்துடணும். ஏன் இந்த முட்டை ஓடுகளை எடுக்கிறீங்க கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? ஏன்னா இதனால வந்து இவங்களுக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது இந்த சிக்ஸுக்கு. அதனால இந்த முட்டை பொரிய பொரிய இந்த முட்டை ஓடுகளை நான் எடுத்துருவேன். ஓகேங்க. இப்போ இதுல இருந்து நீங்க ப்ரூடிங் போடுறதுக்கு நீங்க ஒரு நாள் வச்சிருப்பீங்களா இல்லடி இப்போ நீங்க மாத்திடுவீங்களா? இதுல வந்து கண்டிப்பா ஒரு இது ஃபுல்லா பொரியற வரைக்கும் நான் இதுதான் வச்சிட்டு இருப்பேன். இதை வந்து நான் ப்ரூடிங்க்கு மாத்தும் போது இதுங்களுக்கு நான் தண்ணி வைக்கணும். அதனால பொரியற வரைக்கும் இதுல ஒரு நாள் இதுலதான் இருப்பாங்க. ஓகேங்க. இந்த ஒரு பவுல்ல வந்து நீங்க ஐட்டா வந்து தண்ணி வச்சிருக்கீங்க, அது எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இது பாத்தீங்கன்னா நான் செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்லயும் சரி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்லயும் சரி நம்ம தண்ணி கண்டிப்பா வைக்கணும். இது வந்து நான் கீழே வைக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா சிக்ஸ் இது உள்ள தவறி விழுந்து ஒரு ரெண்டு சிக்கு இறந்துடுச்சு. அதனால இத ஹைட்டா வைக்கணும்ன்றதுக்காக கீழே ஒரு பாத்திரத்தை கவுத்து இது மேல தண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இதுங்களுக்கு தண்ணி வச்சுதான் ஆகணும் இன்குபேட்டர்ல. ஓகே. இது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான். இதுல நான் என்ன வச்சிருக்கேன்னா டக் டக் எக்ஸ் எல்லாம் நான் இதுல லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த எக் பாத்தீங்கன்னா பெக்கின் எக். ஓகே. இது கூஸ். கூஸ்ங்களா? ஓகே. இது வந்து வான்கோழி. வான்கோழி. இதுக்கு எல்லாத்துக்குமே ஹேச்சிங் டேட் எல்லாமே மாறும். நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? சிலது வந்து நான் இதுலயே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதுல வான்கோழி எக்ஸ்ல தான் இதுலயே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சிலது வந்து நான் என்னோட பர்சனலா நான் என்கிட்ட போர்டு இருக்கு அந்த போர்டுல இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்க ப்ரூடிங் செட்டப் போடுறோம். அங்க சிக்ஸ் பொறிஞ்சத பாத்தீங்களா அந்த பொறிஞ்ச சிக்ஸ் எடுத்துட்டு வந்து நாங்க இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போடுறோம். இதெல்லாம் என்கிட்ட வந்து இந்த சிக்ஸ் வந்து பொறிஞ்சு டூ டேஸ் ஆகுது. இதுவும் கைரளி தான். சோ இந்த சிக்ஸ் எல்லாம் பொறிஞ்சு டூ டேஸ் ஆகுதுங்க. ஓகேங்க. இந்த பேப்பர்லாம் வந்து நீங்க ஒரு டெய்லி மாத்துறீங்களா இல்லாட்டி அதுக்குன்னு அவர்ஸ் எதுனா இருக்குதுங்களா? டெய்லி நான் காலையில பேப்பர் மாத்திடுவோம். டெய்லி காலையில பேப்பர் மாத்திடுவோம். தண்ணி ஃபுட்டு நாங்கள் வச்சுக்குவோம். ஓகேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்லாம் ஃபேன்சியாக இருக்குது. இதில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சில்கி அப்புறம் ஒன்று ரெண்டு வந்து மொட்டை கழுத்து கைரளி சிப்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்குபேட்டரில் எக்கு எப்படி லோட் பண்ணுறது எப்படி ரொட்டேட் பண்ணுறது இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கோழி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கைராளி, கடகநாத், சிறுவடை. வாத்து வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கிங், கூஸ்ட்டு, மணிலா வாத்து. இந்த ஆறு வகையான சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை அம்பத்தூரில் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ சென்னையிலே வந்து நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டு தேவைக்கோசம் கோழிகளை வந்து அதிகளவு வளர்த்து வராங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கிட்ட வந்து நீங்கள் வந்து நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் வந்து சிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணின்னு போய்க்கலாம். விவசாயத்தின் இரு கரங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.